ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ValarSuji சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சம்பா கோதுமை ரவா உப்புமா. இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்கதா இருந்தால் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ரெசிபிஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்க வேண்டாம். ஸோ வாங்க, எப்படி டேஸ்டான சம்பா கோதுமை ரவா உப்புமா பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு கப் அளவு சம்பா கோதுமை ரவையை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நீங்கள் வந்து அதை வறுத்தெடுத்தால் போதும். அதை வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. அந்த நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதிலேயே ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கறி லீவ்ஸ் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை அப்புறம் கடலைப்பருப்பு சன்னா டால் சேர்த்துட்டு அதை நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம 4-5 முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ 1 வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். ஸோ இதை நல்லா சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுத்துறாதீங்க, கருகிற அளவுக்கு கொஞ்சம் கம்மியான மீடியமான ஃப்ளேம்லே வச்சுக்கோங்க. ஸோ ஒரு லைட் ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். அடுத்ததாக நான் வந்து ஒரு தக்காளியை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதையுமே இது கூடவே சேர்த்து ஆட் பண்ணி நல்லா அதை வந்து வறுத்துக்கிறேன். ஸோ உப்பு லைட்டாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா இது கூடவே நல்லா அது வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும். ஸோ உப்பு சேர்த்ததுக்கப்புறமா அதை நல்லா நான் ரோஸ்ட் பண்ணிவிட்டு தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 கப் அளவுக்கு கோதுமை ரவைக்கு, சம்பா கோதுமை ரவைக்கு 3 கப் அளவு தண்ணி, அதே கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான உப்பும் நான் சேர்த்துக்கிறேன், ரவைக்கு தேவையான உப்பு. அதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ கொஞ்ச நேரம் இடத்துல தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்துடும். இந்த மாதிரி தண்ணி கொதிச்சு வரும்போது நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கலாம். ஸோ ரவையை நல்லா இந்த மாதிரி பரப்பி சேர்த்து விட்டுக்கிட்டிங்கன்னா அது நல்லா வெந்து வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 5-10 நிமிஷத்தில் இது வெந்துடும். ஒரு 7 நிமிஷத்துலேயும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நம்மளோட சம்பா கோதுமை ரவை வந்து ரெடி ஆகிடுச்சு உப்புமா. ஸோ ஃபைனல் டச்சுக்காக நான் இதில் பொடியை நறுக்கினேன், கொத்தமல்லி இலைகளை மேலே தூவி விட்டுக்கிறேன். அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. சீக்கிரமாகவே நீங்கள் செஞ்சிடலாம். நீங்கள் இது கூடவே காய்கறியும் சேர்த்து செய்யலாம். பட்டாணி, உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட் அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ டேஸ்டான சம்பா கோதுமை ரவை உப்புமா ரெடி. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் நம்ம சேனலில் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ரெசிபி வெயிட் லாஸ்க்கும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.